Hi, hello, ellorukkum vanakkam. Welcome to my channel. In this video, nama PG degree kaana convocation certificate eppadi apply pananum appingra video dhaan idu. Indha video ungalku romba useful ah irukum. Ippa TRB exam vandu call for pannirukanga. Adukaga endha thadavume illama indha thadava TRB exam apply pannumbode nammaloada ella original certificates ayum scan panni adu upload panna sollirukanga. Nareya per vandu PG கரஸ்ல பண்ணவங்க ரெகுலர்ல பண்ணவங்க எல்லாருக்குமே 1 இயர் கழிச்சு தான் நம்ம காம்யூனிகேஷன் அப்ளை பண்ணுவோம். நிறைய பேர் வந்துட்டு TRB எக்ஸாம் பாஸ் பண்ணினா நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய ஃபேமிலி சிச்சுவேஷன், வெளியூருக்கு போனது, இந்த லாக் டவுன் இந்த மாதிரி ரீசன்னால நிறைய பேரால காம்யூனிகேஷன் சர்டிபிகேட்டை வாங்க முடியல. இப்போ 2 weeks வந்து யுனிவர்சிட்டிஸ்ல இந்த process தான் அதிகப்படியா போயிட்டு இருக்கு. டெய்லியுமே 100 to 200 peoples வந்துட்டு convocation form apply பண்ணி அங்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நான் கூட ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் போய் convocation certificate வாங்கினேன். நிறைய பேருக்கு வந்து இதற்கான அவேர்னஸ் கொஞ்சம் நிறையவே இல்ல. எப்படி இதுக்கு அப்ளை பண்ணனும், என்னென்ன attested copy submit பண்ணனும், எவ்வளவு DD எடுக்கணும், எவ்வளவு அமௌண்ட்க்கு வந்து நம்ம DD எடுக்கணும், அந்த அவேர்னஸ்லாம் தெரியாம அங்க வந்துட்டு 1 by 1 அலைஞ்சிட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதனால அவங்களுக்கு 2-3 டேஸ் வந்து இழுத்துக்கிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு இந்த ப்ரொசீஜர். ஆனா ஒரே நாள்ல எப்படி நம்ம கான்வகேஷன் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நான் ரொம்ப டீடைலா சொல்லிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம கூகுள் சர்ச்ல போயிட்டு பாரதிதாசன் யுனிவர்சிட்டி கான்வகேஷன் ஃபார்ம் 2021 அப்படினு நான் டைப் பண்ணி ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த யுனிவர்சிட்டியோ அதுக்கான யுனிவர்சிட்டி நேம டைப் பண்ணி போடுங்க. பாருங்க அதுல ஃபர்ஸ்ட் டேப்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கனா கேன்சல் டவுன்லோட் அப்படிங்கற ஆப்ஷன் கேக்கும். அதல நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கனா உங்களுக்கு 4 பேजेस வந்து டவுன்லோட் ஆயிடும். அதுல முதல் 2 பேजेस வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், நெக்ஸ்ட் 2 பேजेस வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிறது தான் இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் நீங்க உங்க யுனிவர்சிட்டி வெப்சைட்ல இருந்து கூட இதை நீங்க போய் டவுன்லோட் பண்ணி கையில பிரிண்ட் ஃபார்மா எடுத்துக்கங்க. முதல்ல நீங்க வெப்சைட்ல இருந்து இந்த ஃபார்மை பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு இதை ஃபில் அப் பண்ற ப்ரொசீஜரை நீங்க வீட்லயே முடிச்சுட்டு போயிருங்க. அங்க போய் ஃபில் அப் பண்ணிக்கலாம், அங்க போய் அட்டஸ்டட்லாம் வாங்கிக்கலாம்னு யாருமே நினைக்காதீங்க. ஃபில் அப் பண்றதும் அட்டஸ்டட் என்னென்ன காப்பி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் ப்ரொசீஜர் வந்து இந்த வீடியோல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு என்னென்ன தேவைனா 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவைப்படும். நெக்ஸ்ட் இந்த காலம் வந்துட்டு நீங்க யுனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறமா அமௌண்ட் அவங்க சொல்ற அமௌண்ட்டுக்கு வந்து டிடி எடுக்க சொல்லுவாங்க. நியர்பை வந்து உங்களுக்கு பேங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இப்போ நீங்க கரஸ்ல வந்து பிஜி கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு ப்ரொசீஜர் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேங்க்ல போய் டிடி எடுத்துருவாங்க. அவங்க சொல்ற அமௌண்ட்டுக்கு சொல்லுவாங்க. அது என்னென்ன அமௌண்ட்னு நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். இந்த காலம் மட்டும் நீங்க வீட்டில் ஃபில் பண்ண முடியாது, அதை ஸ்கிப் பண்ணிட்டு அங்க போய் தான் பண்ண முடியும் டிடி எடுத்ததுக்கு அப்புறமா. ரிமைனிங் உள்ள காலம் எல்லாமே நீங்க வீட்லயே ஃபில் அப் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட் இன் இங்கிலீஷ் பிளாக் லெட்டர்ஸ்ல எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்க உங்களோட நேமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க சர்டிபிகேட்ஸ்ல வந்து இனிஷியல் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்துட்டு உங்க நேம்க்கு கரெக்டா கேபிட்டல் லெட்டர்ல எழுதிருங்க. நெக்ஸ்ட் நேம் இன் தமிழ், அதே மாதிரி உங்க இதுக்கு முன்னாடி படிச்ச சர்டிபிகேட்லாம் உங்க நேம் வந்து எப்படி இருக்கோ அப்படியே எழுதுங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இனிஷியல்ஸ் இன் இங்கிலீஷ், அது வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் எழுதணும். அப்பாவோட நேமுமே உங்க சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிருங்க. நெக்ஸ்ட் இன் தமிழ், உங்க அப்பாவோட நேம் தமிழ்ல எழுதணும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் மேல் ஆர் ஃபீமேல் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் அதில் நீங்க எழுதிக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி வந்து காலம் டிக் பண்ணிக்க வேண்டியதான்.
நெக்ஸ்ட் நீங்க பிசிக்கலி சேலஞ்சா விஷுவலி சேலஞ்சா அப்படிங்கறத வந்து நீங்க பார்த்து ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அட்ரஸ் டு விச் கம்யூனிகேஷன் ஆர் டு பி சென்ட், உங்களுடைய ஹோம் அட்ரஸை நீங்க இதுல ஃபில் பண்ணணும். டோர் நம்பர்ல இருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில், பின் போஸ்ட் ஆஃபீஸ், தாலுகா ஆஃபீஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே சேர்த்து நீங்க ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்க மொபைல் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி அதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 7th டீட்டெயில்ஸ் ஆஃப் த டிகிரி விச் த அப்ளிகேஷன் இஸ் நவ் மேட். ஃபர்ஸ்ட் ஒன் டிகிரி குவாலிஃபைட், நீங்கள் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் என்ன டிகிரி முடிச்சிங்க, என்ன சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட் உங்களோடது என்ன டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், பிஜியில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட இயர் ஆஃப் அட்மிஷன், இயர் ஆஃப் பாசிங். நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜ் சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதாவது யூனிவர்சிட்டி பிரான்ச்சஸ் வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல கூட இருக்கும், நீங்கள் அங்கே படிச்சிருந்தீங்கன்னா கூட. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிஜி கோர்ஸ் வந்துட்டு பெரம்பலூர் பாரதாசன் யூனிவர்சிட்டி பிரான்ச்சில் படித்தேன், அதனால பாரதாசன் யூனிவர்சிட்டி பெரம்பலூர் அப்படின்னு நான் இதில் ஃபில் பண்ணேன். அந்த சென்டருக்கான கோடு இங்கே வந்து ஃபில் பண்ணணும். இந்த 7th காலம்கான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுடைய பிஜி ஓவரால் மார்க்ஷீட், கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் ரொம்ப தெளிவாக ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பேஜ் ஃபில் பண்ண போகிறோம். செகண்ட் பேஜில் இந்த காலம் வந்து உங்களுடைய யூஜி டிகிரிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். யூஜியில் இண்டிவிஜுவல் செமஸ்டர் மார்க்ஷீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுக்கு தேவைப்படும். மொத்தமாக நம்ம யூஜியில் வந்து 6 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அந்த 6 மார்க்ஷீட் இருந்தால் மட்டும்தான் இந்த காலமும் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நமக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ், மார்க்ஸ் ஆப்டைன், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் அண்ட் கிளாஸ் கிட்டிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் இது வந்து என்னன்னா, ஃபஸ்ட் இயரில் நம்ம 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அந்த 2 மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் நமக்கு ஃபஸ்ட் செம்மில் 6 பேப்பர் இருக்கும், செகண்ட் செம்மில் 6 பேப்பர் இருக்கும், மொத்தமாக சேர்த்து 1200 மார்க்ஸ் தான் நமக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் இங்கே நம்ம ஃபில் அப் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் மார்க்ஸ் ஆப்டைன், அந்த 1200 நீங்கள் மொத்தமாக எவ்வளோ எடுத்திருக்கீங்க 2 சேர்த்து அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ஃபில் அப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான டோட்டல் வந்து 700 something, 800 something அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் எந்த மந்த் அண்ட் எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்கள் மார்க்ஷீட்லேயே இருக்கும், அதை பார்த்து தெளிவாக ஃபில் அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் ஆர் தேர்ட் கிளாஸ், இதை வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, நீங்கள் மார்க்ஸ் ஆப்டைன் இந்த காலமில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் 2 டிவைட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் 2 எழுதியிருக்கிறதுனால 2 டிவைட் பண்ணிங்கன்னா எந்த கிளாஸில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸானு அதை நீங்கள் எங்கே லெட்டரால் எழுதணும். 1, 2 போடக்கூடாது, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படிங்கிறத நீங்கள் லெட்டர்ஸால் எழுதணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் செகண்ட் இயரில் 3rd and 4th செம்மில் எவ்வளோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ், மேஜர் அண்ட் எலெக்டிவ் சேர்த்து எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்ஸ், அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, செகண்ட் இயர் எந்த மந்த் எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த கிளாஸ் அப்படிங்கிறத இதை வந்து 2 டிவைட் பண்ணி இங்கே கால்குலேட் பண்ணி போடணும். சேம் அதே மாதிரி தான் 3rd காலமும் நீங்கள் 5th and 6th செமஸ்டரில் எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்ஸ், எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, எந்த இயர் அண்ட் மந்த் வந்து கிராஸ் பண்ணீங்க, நெக்ஸ்ட்டு அதோட கிளாஸ் வந்து இதை டிவைட் பண்ணி இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆப்ஷனல் சப்ஜெக்ட், இதுக்கு நீங்கள் 6 மார்க்ஷீட்டையுமே நீங்கள் வச்சுட்டு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு உங்களுக்கு பிராக்கெட்டில் போட்டிருப்பாங்க, அந்த 2 இங்கே நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் அண்ட் எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ், மேஜர் எலெக்டிவ் அப்படின்னு பிராக்கெட்டில் கொடுத்து உங்களுக்கு 2 இருக்கும், அதை நீங்கள் இதில் ரைட் பண்ணணும். மோஸ்ட்லி பாரதாசன் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்துட்டு
ஃபோர்த் செமஸ்டரில் இருக்கும். தெளிவாக செக் பண்ணி உங்களுடைய இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்ஸை வச்சு தான் நீங்கள் இந்த முழு காலமும் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் காலம் வந்து பிஜி அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கேண்டிடேட்ஸ் ஒன்லி. இதுக்கு வந்து பிஜியில் வந்து உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட்டை வச்சு இதை நீங்கள் ஈஸியாக ஃபில்அப் பண்ணிடலாம். எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்ஸ், நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, என்ன கிளாஸில் வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை ஈஸியாக இதில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு காலம் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி கான்வகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு மிஸ் பண்ணிட்டீங்க, அகெயின் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த காலம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த காலம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நம்ம அட்டஸ்டேஷன் காப்பி என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை உங்களுக்கு நான் சிம்பிளாக புரியும்படி நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பிஜி ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அட்டஸ்டேஷன் காப்பி வந்து நீங்கள் ஆல்ரெடி எல்லா சர்டிஃபிகேட்டையுமே வீட்டிலே ஜெராக்ஸ் பண்ணி க்ரீன் சைன் சீல் வச்சு பண்ணுறவங்கள்ட்ட வந்து சைன் வாங்கிட்டு போயிருங்க. அட்டஸ்டேஷன் அங்கே போய் அலைய முடியாது க்ரீன் சைனுக்காக. ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம அட்டஸ்டேஷன் காப்பி வந்து இதோட நம்ம என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் நான் சொல்ல போகிறேன். இதை வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக புரியும்படி நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பிஜி ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பிஜி கன்சல்டேட் மார்க் ஷீட் ஜெராக்ஸ். தேர்ட் ஒன் யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ஆதார் கார்டு ஜெராக்ஸ். லாஸ்ட்டாக நம்மளுக்கு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதுக்கு தேவைப்படும். ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் சைடில் ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஃபோட்டோக்கு பேக் சைடு உங்களுடைய நேமை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் சென்டர் கூட உங்கள் மார்க் ஷீட்டை பார்த்து எழுதி கொடுத்துருங்க தெளிவாக. இந்த அட்டஸ்டேஷன் காப்பி எல்லாமே சேர்த்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்டேஷன் வந்து இது பாரதாசன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளிங்கிறதுனால திருச்சிராப்பள்ளி நீங்கள் என்றைக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டு உங்களுடைய சைன் இங்கே ஃபில்அப் பண்ணிட வேண்டியதான். இது வரைக்கும் நம்மளுடைய வேலை வந்து முடிஞ்சிருச்சு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல. இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் செகண்ட் பேஜில் பார்த்துட்டிங்கன்னா டிடி அமௌண்ட் வந்து எவ்வளோக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரண்ட் இயரில் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா 800 கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் பிஜி டிகிரி முடித்து 4 இயர்ஸ் ஆகுது, 1 to 4 இயர்ஸ்க்குள்ளார நீங்கள் கான்வகேஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிடி வந்து நீங்கள் 1600 எடுக்கணும். நீங்கள் பிஜி முடிச்சுட்டு 4 இயர்ஸ்க்கு மேலே 5 to 10 இயர்ஸ்க்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 3200. பிஜி டிகிரி முடிச்சு மோர் தென் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா 4000 ஆகும். நீங்கள் பிஜி முடிச்சுட்டு மோர் தென் 15 இயர்ஸ்க்கு மேலேனா நீங்கள் 5000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி முடிச்சிட்டிங்க அப்படின்னா 7500க்கு நீங்கள் டிடி அமௌண்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சலான் டிடி சலான் வந்துட்டு நீங்கள் அங்கே போய் பேங்க்ல அப்ளை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த காலமும் வந்து நீங்கள் ஃபில் பண்ண முடியும். நேம் ஆஃப் த பேங்க், உங்கள் யூனிவர்சிட்டியில் என்ன பேங்க்கில் நீங்கள் டிடி எடுத்தீங்களோ அந்த பேங்க் நேமை கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு டியு நம்பர் அப்படிங்கிறது உங்கள் பேங்க் டிடி அமௌண்ட் அந்த செக்கில் வந்துட்டு கீழே லெஃப்ட் சைடில் ஒரு 6-digit நம்பர் இருக்கும், அது நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டு, எந்த அமௌண்ட்டுக்கு டிடி எடுத்தீங்களோ அந்த அமௌண்ட்டு நீங்கள் இங்கே ஃபில்அப் பண்ணிடணும். இந்த காலம் மட்டும் நீங்கள் யூனிவர்சிட்டி போயிட்டு டிடி எடுத்ததுக்கு அப்புறமா தான் அப்ளை பண்ண எழுத முடியும். ரிமைனிங் எல்லா டீட்டெயில்ஸ் பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டிலையே ஃபில்அப் பண்ணணும். அட்டஸ்டேஷன் காப்பி நீங்கள் வீட்டிலையே டாக்டர்ஸ்டையோ இல்லை நியர்பை ஸ்கூல் ஹெச்எம்டையோ நீங்கள் எடுத்துடணும், வாங்கிடணும். போய் சீல் வச்சு க்ரீன் சைன் வாங்கினதை அன்னையே டேட் போட்டு மறக்காமல் நீங்கள் சைன் வாங்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரொம்ப முக்கியம். மறக்காமல் டிடி அமௌண்ட்டுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன் டேயில் வந்து நீங்கள்
கான்வகேஷன் ஃபார்ம் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அமௌண்ட் மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பிஜி முடித்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, நான் 1600 வந்து அப்ளை பண்ணணும் டிடி அமௌண்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொரியரில் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீட்டுக்கு வரும் கான்வகேஷன் சர்டிஃபிகேட். அதுவே நீங்கள் தட்கல்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஆர்பி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்கிறதுனால. இதை விட எக்ஸ்ட்ரா 1000 ரூபீஸ் வந்து நீங்கள் டிடி எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2600 அமௌண்ட்டுக்கு வந்து டிடி எடுத்தேன், எனக்கு அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கெலாம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. நீங்களும் இந்த எந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ டிடி அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அதை விட 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் காலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஈவினிங் நீங்கள் சர்டிஃபிகேட் கையில் வாங்கிடலாம். இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டிலையே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அங்கே போனீங்கன்னா ஒரு டிடி எடுக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் ஆகும். மற்ற எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சு நீங்கள் டைரக்டர்கிட்ட சைன் வாங்கிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் உங்களுக்கு 5 o'clock வந்து கான்வகேஷன் டிகிரி கண்டிப்பாக கையில் கிடச்சிரும். இல்லை உங்களுக்கு பொறுமையாக தேவைப்படும்னா நீங்கள் இதற்கான அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்துடலாம். உங்களுக்கு கொரியரில் 1 to 3 மந்த்ஸ்க்குள்ளார வீடு வந்து சேர்ந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் ஜேபி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஆளுங்கிற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். பல வெரைட்டியான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.